அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இனி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து மதுரையில் வந்து ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மணி கிரியேஷன் 74 சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை கட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்றை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் குடும்பங்கள் உண்டு. நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் சேஃப்டியோடு செய்ய வேண்டும், ஏனென்றால் இன்னும் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை என்று கூற கடமைப்பட்டுள்ளேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போராட்டம் எங்கே நடந்திருக்குன்னா, நம்ம தூங்கா நகரம்னு சொல்லலாம். எல்லோரும் தூங்காத நகரம் சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது மதுரை தாங்க. இந்த மதுரையில் வந்து ஃபேமஸானது வந்து இட்லி தான் சொல்லுவாங்க. அதே போல் மதுரையில் வந்து மின்வாரிய அலுவலகம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மதுரை மின்வாரிய அலுவலகம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி 150 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்வாரியம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மின்சார வாரியத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போல் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொண்ட ₹380 வாரியமே நேரடியாக வழங்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் முழக்கமிட்டன. தானே புயல், வர்தா புயல், ஒக்கி புயல், கஜா புயல் போன்ற புயல் பேரழிவிற்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் வேண்டும், ஆனால் பணி நிரந்தரத்துக்கு மட்டும் தேவையில்லை என்று கூற கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் வாரியத்தில் ஒப்பந்த பணியாளர்களே இல்லை என்று மின்வாரிய அதிகாரிகள் அறிக்கை அனுப்பும் நயவஞ்சக போக்கை விரைவில் கைவிட வேண்டும். வாரியத்தில் காலியாக உள்ள 20,000 மேற்பட்ட களப்பணி, அதாவது ஹெல்பர், வயர்மேன் போன்ற காலி பணியிடங்களை ஒப்பந்த பணியாளர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் போர் ஆர்ப்பாட்டங்கள் அங்கங்கே நடைபெற்று வருகின்றன. தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது என்றும் மதுரையில் மின்வாரிய அலுவலகம் முன்பு சிஐடியு சங்கம் சார்பில் அதன் இணைப்பு சங்கம் மூலமும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு சங்க நிர்வாகிகள் மற்றும் 150 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தினை நடத்தி வருகின்றன. இன்னும் நம் வாட்ஸ்அப் குழு மற்றும் டெலகிராம் சேனலில் இணைய விரும்புவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் சென்று இணைந்து கொள்ளலாம். இதுபோல் தகவல்களுக்கு மணி கிரியேஷன் 74 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுமாதிரி நம்புறவங்க சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை கட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு